இணைச்சட்டம் 26-19. அவர் உருவாக்கிய எல்லா மக்கள் இனங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும், அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்கள் இனமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் என்று உனக்கு வாக்களித்துள்ளார். பெயரும் புகழும் பெற்று சமுதாயத்தில் தனி அந்தஸ்து பெற்று ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி கொள்ள விரும்பாத மனிதர் இருப்பது அரிது. உலக அங்கீகாரம் பெற, செல்வத்தை பெற, முழு தேர்ச்சி காட்ட, ஆண்டு முழுவதும் வாழ்வின் பெரும் பகுதியை ஓய்வின்றி செலவிடுகின்றோம். அதனால் வரும் பயன் என்ன? இந்த பெயரும் புகழும் எத்தனை நாள்? இதற்கா இத்தனை ஓட்டம்? நாம தேடிக்கொள்ளும் புகழ் சில காலமே, கடவுளால் தரப்படுவது மறுவாழ்விலும் தொடரும். கடவுளை முதன்மையாக ஏற்று பிறரை பாகுபாடின்றி நேசித்து வாழ்ந்தால் அதற்கு கடவுள் தரும் பரிசு பெயரும் புகழும் மட்டுமல்ல, அவரது சொந்த மக்கள் எனும் தெய்வ அந்தஸ்தையும் தருகிறார். கடவுளின் வார்த்தை மாறாதது. நம்புவோருக்கு அது வாழ்வளிக்கிறது. எதற்கோ வாழ்வை செலவழித்தது போதும். இனி கடவுளையும் மக்களையும் அன்பு செய்து, கட்டளைகளை கடைபிடித்து, கடவுளின் மக்களாய் வாழ முயற்சி செய்வோம். ஜெபம். இயேசுவே, நீர் இன்று எனக்கு தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி. இயேசுவே, நீர் இன்று எனக்கு தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி.